ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டைனோசரும் ஒரு குட்டி பையனும் இருக்க சூப்பரான ஒரு அனிமேஷன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை முன்னாடியே சொன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதனால வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்தை காட்டுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு டைனோசர் அதோட வாழ்னால அங்க இருக்க ஒரு மரத்தை முறிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்க மரத்தை எல்லாத்தையுமே புடுங்கி போட்டுட்டு அந்த இடத்துல விவசாயம் பண்றதுக்காக அந்த டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த மண்ணை உழுதுக்கு இருக்கு. இப்படியே பாத்தீங்கன்னா மனைவி டைனோசர் அந்த இடத்துல விவசாயம் பண்றதுக்காக விதைகளை விதைச்சுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறமா விதையை முளைச்சு அதுல இருந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் வந்துருது. அந்த பயிர்களுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக டைனோசர் பாத்தீங்கன்னா அதோட வாய் மூலியமா தண்ணி எடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி அடிக்குது. இதனால பாத்தீங்கன்னா பயிர்களுக்கெல்லாம் தண்ணி கிடைச்சிருது. அதுக்கப்புறமா மனைவி டைனோசர் பாத்தீங்கன்னா கணவன் டைனோசரை கூப்பிடுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா முட்டையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டைனோசர் குட்டி வருது. அதுக்கப்புறமா இன்னொரு முட்டையும் பொறிஞ்சு அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டைனோசர் வந்து அப்படியே முட்டையோட ஓட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கடைசியா இருக்க ஒரு பெரிய முட்டையை பாத்துக்கிட்டு இந்த முட்டையில இருந்து வர டைனோசர் குட்டி ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது அந்த முட்டையில இருந்து பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு டைனோசர் வருது. வந்த டைனோசர் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே பயந்துருது. அப்ப அப்பா டைனோசர் சொல்லுது, பயப்படாத மகனே, பயப்படாம நீ முட்டையில இருந்து வெளியில வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா முட்டையில இருந்து வெளியில வருது. வெளியில வந்து அந்த டைனோசர் பாத்தீங்கன்னா வெளி உலகத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குது. அப்ப அப்பா டைனோசர் சொல்றாரு, பாரு மகனே, பாரு இந்த உலகத்தை பாரு, அப்படியே எங்களையும் பாரு, நாங்க தான் உன்னோட குடும்பம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அப்பா டைனோசர் சொல்றாரு, அதோ பாரு இருக்கு, அதுதான் நம்மளோட விவசாய நிலம், அந்த விவசாய நிலத்துல இருக்க பயிர்கள் எல்லாம் வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு சொல்றாரு. இப்படியே சில மாதங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களோட சோள பயிர்கள் எல்லாமே நல்லாவே வளர்ந்துருது. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த டைனோசர் குட்டி எல்லாமே ஓடி ஆடி விளாண்டுக்கு இருக்காங்க. அப்ப அதுல இருக்க அந்த தங்கச்சி டைனோசர் பாத்தீங்கன்னா அண்ணா மேல தண்ணி அடிக்குது. இதனால பாத்தீங்கன்னா அண்ணன் காரன் கோவப்பட்டு அங்க இருக்க தண்ணி எடுத்து தங்கச்சி மேல அடிக்கும் போது பயிர்கள் மேல எல்லாமே படுறது. அதுக்கப்புறம் தங்கச்சி டைனோசர் சொல்லுது, அம்மா, பயிர்களுக்கு தண்ணி ஊத்த சொன்னீங்க தானே, என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தங்கச்சி டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த பக்கமா போகுது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் கிட்ட அம்மா டைனோசர் சொல்றாங்க, இந்த சோள பயிர்கள் எல்லாத்தையுமே கோழிகளுக்கு போட்டுட்டு வான்னு சொல்றாங்க. அப்ப குட்டி டைனோசர் சொல்றா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. இருந்தாலும் அம்மா டைனோசர் பாத்தீங்கன்னா குட்டி டைனோசரை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா சோள பயிர்களை எடுத்துட்டு அப்படியே அந்த கோழிகள் இருக்க பண்ணவளுக்கு போறான். அப்படி போனா அங்க இருக்க ஒரு கோழி பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசரை துரத்திட்டு வருது. இதனால பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் பயந்து அங்கிருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா டைனோசர் சொல்லி இருக்காரு, நம்ம சேர்த்து வச்சு இந்த சோள பயிர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சந்து வந்து சாப்பிடுது, இனிமே அது எப்படி சாப்பிடுது பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல சோள பயிர்களை போடுறாரு. அதுக்கப்புறமா மனைவி டைனோசர் சொல்றாங்க, உங்களோட கால் தடத்தை இந்த கல்லுல பதிங்கன்னு. அப்ப கணவன் டைனோசர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்குன நீ தான் உன்னோட கால் தடத்தை முதல்ல பதிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா மனைவி டைனோசர் பாத்தீங்கன்னா உங்களோட கால் தடத்தை அப்படியே அந்த கல்லுல பதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா டைனோசரும் பாத்தீங்கன்னா அவரோட கால் தடத்தை அந்த கல்லுல பதிக்கிறாரு. இதை பார்த்து அந்த மூணு குட்டி டைனோசர்களும் கேக்குறாங்க, அப்பா நாங்களும் எங்களோட கால் தடத்தை பதிக்கிறோம்னு. அப்ப அப்பா டைனோசர் சொல்றாரு, அதுக்கு நீங்க ஏதாவது சாதிச்சிருக்கணும், அப்படி நீங்க சாதிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களோட கால் தடத்தை அந்த கல்லுல பதிக்கணும், அதுக்கான காலம் கூடிய சீக்கிரமா வரும், அதுக்கப்புறமா உங்களோட கால் தடத்தை அந்த கல்லுல பதிக்கலாம்னு சொல்றாரு. இப்படியே பாத்தீங்கன்னா சில மாதங்கள் போனதுக்கு அப்புறமா அன்னைங்காரன் பாத்தீங்கன்னா ஒரு பலசாலியா மாறினதுக்கு அப்புறமா அங்க இருக்க மரத்தை எல்லாத்தையுமே பிடுங்கி அந்த இடத்த விவசாயம் பண்ற ஒரு நிலமா மாத்திடுறான். இதனால அன்னங்காரனும் பாத்தீங்கன்னா உன்னோட கால் தடத்தை அந்த கல்லுல பதிக்கிறான். இப்படியே சில நாட்கள் போனதுக்கு அப்புறமா தங்கச்சி பாத்தீங்கன்னா அந்த நிலத்தை தனியாக விழுந்து சாதிச்சிடுறா. இதனால தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அந்த கல்லுல அவளோட கால் தடத்தை பதிச்சிடுறா. இதை பார்த்து நம்ம குட்டி டைனோசர், நான் எதுவுமே சாதிக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கான். அப்ப அப்பா டைனோசர் சொல்றாரு, கவலைப்படாத மகனே, கண்டிப்பா நீயும் ஒரு நாள் சாதிப்பேன்னு சொல்றாரு. இப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் கோழிகளுக்கு சோளம் வைக்கிறதுக்காக வெறி கொண்டு போய்க்கிருக்கான். அப்படி போகும்போது அண்ணா டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மயங்கின மாதிரி கிடக்கான். இதை பார்த்த குட்டி டைனோசர், அண்ணா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அண்ணா டைனோசர் சொல்லுது, என்ன அந்த கோழிகள் தாக்கிருச்சு, அதோ பாருன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அண்ணா பயமுறுத்திடுறான். இதனால பாத்தீங்கன்னா குட்டி டைனோசர் பயந்துடுறான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்பா வராரு. வந்து அவர் சொல்றாரு, நீ எதுக்காக மகனே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுறன்னு சொல்லி கேட்கும் போது அந்த அண்ணா டைனோசர் சொல்றான், ஆமாப்பா இவன் ஒரு பயந்தாங்கோழின்னு சொல்றான். இதனால பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் ரொம்ப சோகமா அங்கிருந்து போயிடுறான். இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரி ஆகுது. ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அப்பா கூட்டிட்டு வராரு. அப்படி கூட்டிட்டு வந்து அப்பா சொல்றாரு, மகனே நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ பயப்படுற, அதனாலதான் உன்னால எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியல, உனக்குள்ள இருக்க அந்த பயத்தை தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு குட்டி டைனோசரோட அப்பா பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசருக்கு தன்னம்பிக்கை ஊட்டிக்கு இருக்காரு. இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது. நம்ம அப்பா டைனோசர் பாத்தீங்கன்னா சோள பயிர்களை எடுக்கிறதுக்காக போறாரு. அப்படி போன ஒரு ஜந்து பாத்தீங்கன்னா அந்த சோள பயிர்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கு. இதை பார்த்து அப்பா டைனோசர் சொல்றாரு, மகனே பாரு, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து இந்த சோள பயிர்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஜந்து சாப்பிட்டுருச்சு, இப்படியே போனா நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால உனக்கு ஒரு வேலையை தர, அந்த ஜந்த நீ பிடிக்கணும், அதுக்கப்புறமா நீ சாதிச்சவனா மாறிடுவ, அதனால உன்னோட கால் தடத்தை அந்த கல்லுல பதிக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்பா டைனோசரும் குட்டி டைனோசரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த
சந்தோவை பிடிக்கிறதுக்காக ஒரு டிராப் ஒன்று செட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அப்பா டைனோசர் சொல்றாரு, மகனே இந்த டிராப்ல அந்த சந்தோவ மாட்டிரும், அதுக்கப்புறம் அந்த சந்தோவை நீ போட்டு தள்ளிட்டு கல்லுல உன்னோட கால் தடுத்த பதிக்க ரெடியாயிரு மகனேன்னு சொல்லிட்டு அப்பா பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த சந்தோவை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல காத்துக்க இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க செட் பண்ணி வச்ச அந்த டிராப் கிட்ட ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு சொல்லி பாக்குறதுக்காக குட்டி டைனோசர் போறான். அப்படி போனா அந்த டிராப்ல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷ குழந்தை மாட்டிக்கிருக்கு. இதை பார்த்து நம்ம குட்டி டைனோசர் அந்த மனுஷ குழந்தைய போட்டு தரலாம்னு சொல்லி போகும்போது அதை பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தைய காப்பாத்திடுறான். அதுக்கப்புறமா அந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் கிட்ட வருது. இதை பார்த்து நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா பயந்து போய் கத்திடுறான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்பா டைனோசர் வராரு. வந்து அவர் சொல்றாரு, மகனே நீ அந்த சந்துவை விட்டுட்டேன்னு சொல்லும் போது நம்ம குட்டி டைனோசர் சொல்றான் அந்த சந்து என்ன தாக்க வந்துருச்சுன்னு. அப்ப அப்பா சொல்றாரு, மகனே உன்னோட பயத்தினால இன்னைக்கு நீ சாதிக்க இருந்த விஷயத்தை கூட உன்னால சாதிக்க முடியாம போயிருச்சு, உனக்குள்ள இருக்க அந்த பயத்தை இன்னைக்கே நம்ம போக்கணும்னு சொல்லிட்டு அப்பா டைனோசர் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசரை கூட்டிட்டு அந்த மலையோட அந்த பக்கமா கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறார். அப்படி போகும்போது அப்பா டைனோசர் சொல்றாரு, சீக்கிரமா வா மகனேன்னு. அப்ப குட்டி டைனோசரும் வேகமா போகும்போது அவனோட காலில் பாத்தீங்கன்னா கல்லு படுறது. இதனால பாத்தீங்கன்னா அவனோட காலில் பலமா அடிபடுறது. அப்ப அப்பா சொல்றாரு, மகனே என்ன மன்னிச்சிரு, உனக்குள்ள இருக்க பயம் போகணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணேன், வா நம்ம திரும்ப போவோம்னு சொல்லிட்டு நம்ம அப்பா டைனோசர் பாத்தீங்கன்னா குட்டி டைனோசரை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறார். அப்படி போகும்போது அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நதியில இருந்து வெள்ளம் வந்துருக்கு. உடனே அப்பா டைனோசர் பாத்தீங்கன்னா குட்டி டைனோசரை தூக்கி அப்படியே மேல தூக்கி போட்டுறாரு. அதுக்கப்புறம் அப்பா டைனோசரும் தப்பிச்சு வரலாம்னு சொல்லி பாக்கும்போது அப்பா டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் அடிபட்டு அப்படியே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் கனவு நேர்ந்த மனைவி பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பயிர்கள் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிக்க இருக்காங்க. அப்ப குட்டி டைனோசர் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க அம்மா, அறுவடை பண்றதுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்றான். அப்ப அம்மா டைனோசர் சொல்றாங்க, அப்பா இல்லாம நம்மளால வேலை பார்க்க முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இப்ப பனிக்காலம் வேற வரப்போகுது, நம்ம சீக்கிரமா வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பயிர்கள் எல்லாத்தையுமே அறுவடை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் அங்க இருக்க அந்த சோள பயிர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பாதுகாப்பான இடத்துக்குள்ள போடும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தை அங்க இருக்க பயிர்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்கான். உடனே நம்ம குட்டி டைனோசர் சொல்றான், உன்னாலதான் என்னோட அப்பாவே இழந்துட்டார், உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அந்த மனுஷ குழந்தைய துரத்திட்டு போறான். அப்படி போகும்போது நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா நதியில விழுந்துடுறான். நதியில விழுந்து நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா நதியோட அப்படியே அடிச்சுட்டு போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு நதியில கரை ஒதுங்குறான். கரை ஒதுங்க நம்ம குட்டி டைனோசரோட காலில் பாத்தீங்கன்னா பலமா அடிபட்டு இருக்கு. அப்ப மலையோட மேற்பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தை இருக்கான். இதை பார்த்தோம்னா நம்ம குட்டி டைனோசர் உன்னாலதான் எல்லாமேன்னு சொல்லிட்டு அந்த மலை மேல ஏறி அப்படியே மனுஷ குழந்தைகிட்ட வரான். உடனே அந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓடிடுது. அதுக்கப்புறம் மலை மேல ஏறின நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த மலையை சுத்திலும் பாக்குறான். அதுக்கப்புறமா தான் நம்ம குட்டி டைனோசருக்கு தெரியுது, நம்மளோட வீட்டை விட்டு நம்ம தூரம் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி டைனோசர் ரொம்பவே காலப்படுறான். அதுக்கப்புறம் நம்ம குட்டி டைனோசரோட அப்பா சொன்ன மாதிரி இந்த நதியை தொடர்ந்து நம்ம போனா நம்மளோட வீட்டுக்கு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது அங்க இருக்க மரத்துல இருக்க பழங்களை பாக்குறான். அதுக்கப்புறமா அங்க இருக்க பழங்களை சாப்பிட்டு அந்த இடத்துல தங்குறதுக்காக அங்க இருக்க மரங்களை உடச்சு கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி செட் பண்ணி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் தங்குறான். அப்ப அந்த இடத்துல வந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசருக்கு சாப்பிடறதுக்காக ஒரு பச்சோந்தியை கொண்டு வரான். உடனே அந்த பச்சோந்தி பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓடிடுது. அதுக்கப்புறமா அந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு வண்டை பிடிச்சி கொண்டு வந்து அந்த வண்டை சாப்பிடதான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன் சொல்றான். அப்ப நம்ம குட்டி டைனோசர் சொல்றான், மாமிசம்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இதனால பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தைய அங்க இருந்து போயிடுறான். இப்படியே பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தை மறுபடியும் வந்து நம்ம குட்டி டைனோசருக்கு சாப்பிடறதுக்காக பழத்தை கொடுக்குறான். இதை பார்த்தோம்னா நம்ம குட்டி டைனோசர் அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா குட்டி டைனோசர் கேட்கிறான், அந்த பழம் உனக்கு எங்க கிடைச்சின்னு. அதுக்கப்புறமா அந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா அந்த பழம் எங்க கிடைச்சோ அந்த இடத்துல நம்ம குட்டி டைனோசரை கூட்டிட்டு போறான். உடனே நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அங்க இருக்க பழத்தை பார்த்தோம்னா அந்த பழத்தை சாப்பிடறதுக்காக போறான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி ஒரு உயிரினம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் மேல விழுகுது. இதை பார்த்தோம்னா நம்ம குட்டி டைனோசர் பயந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்க அந்த உயிரினத்து கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதனால பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்க அந்த உயிரினம் பயந்து அங்க இருந்து ஓடிடுது. இதெல்லாம் பார்த்தா நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறமா குட்டி டைனோசர் அந்த பையனும் பாத்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போனவங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க மரத்துல இருக்க அந்த பழங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா தங்குறதுக்காக ஒரு இடத்துல போய் இருக்காங்க. அப்ப நம்ம குட்டி டைனோசர் சொல்றான், இதுதான் என்னோட அப்பா, இதுதான் என்னோட அம்மா, இதுதான் என்னோட குடும்பம்னு சொல்லிட்டு குச்சிகள் அடிக்கி அந்த குட்டி பையனுக்கு காட்டுறான். இதை பார்த்து அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா மூணு குச்சிகள் அடிக்கி அந்த பையனும் சொல்றான், இதுதான் என்னோட குடும்பம்னு. அப்ப நம்ம குட்டி டைனோசர் சொல்றான், உனக்கும் குடும்பம் இருக்கான்னு. அப்ப அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு குச்சிகளை மண்ணில போச்சு, என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றான். இதை பார்த்த நம்ம டைனோசரும் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு குச்சியை மண்ணில போச்சு, என்னோட அப்பாவும் இறந்துட்டாருன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் பக்கத்துல வந்து இருக்கான். இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல தங்குறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது. அடுத்த நாளுக்கு அப்புறமா நம்ம குட்டி டைனோசரும் அந்த பையனும் பாத்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மோசமான பறவை இருக்கு. அந்த பறவை கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் போறான். அப்படி போன நம்ம குட்டி டைனோசர் அந்த பறவை கிட்ட கேக்குறான், ஒரு நதிக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்குமே, அந்த இடம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறான். இதை கேட்ட அந்த பறவை கேக்குது, எதுக்காக நீ அந்த பக்கமா போறேன்னு. நம்ம குட்டி டைனோசர் சொல்றான், அங்கதான் என்னோட வீடு இருக்கு, அதுதான் நான் அங்க போறேன்னு. அப்ப அந்த பறவை சொல்லுது, எனக்கு அந்த இடம் தெரியும், உன்னை நான் அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லுது. அதுக்கப்புறமா அந்த மோசமான பறவையோட அள்ள கைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்னு பாத்துட்டு, இந்த மரக்கடையை தூக்குங்க, இது கடையில ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த மரக்கடையை தூக்க பாக்குறாங்க. அப்ப அந்த மோசமான பறவை சொல்லுது, நண்பா எங்களுக்கு நீ உதவி பண்றியான்னு.
உடனே நம்ம குட்டிடைனோசர் பாத்தீங்கன்னா அதோட வால்னால அந்த மரக்கட்டையை உடைச்சிருது. அதுக்கப்புறம் அந்த மரக்கட்டைக்கு அடியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரக்கூனை எடுக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம குட்டிடைனோசர் அந்த ரக்கூனை உங்க காப்பாத்தி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மோசமான பறவை பாத்தீங்கன்னா அந்த ரக்கூனை சாப்பிடுறது. இதை பார்த்தோன்னு நம்ம குட்டிடைனோசர் பாத்தீங்கன்னா பாய்ந்துடுறான். உடனே நம்ம குட்டிடைனோசர் அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லி போகும்போது அந்த மோசமான பறவை சொல்லுது, நண்பா எங்க போற, உன்னதானே நான் உன்னோட வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்னு சொல்லுது. இதை கேட்ட நம்ம குட்டிடைனோசர் சொல்றான், சரி பரவாயில்ல என்னோட வீட்டுக்கு நானே போறேன்னு சொல்றான். அப்ப அந்த மோசமான பறவை பாத்தீங்கன்னா நம்ம குட்டிடைனோசர் மோப்பம் முடிச்சிட்டு அவன் சொல்றான், நீ ஏதாவது செல்ல பிராணியை வளர்க்கறியான்னு சொல்லி கேக்குறான். அப்ப நம்ம குட்டிடைனோசர் சொல்றான், அந்த மாதிரி நான் எதுவுமே வளர்க்கலன்னு. அதுக்கப்புறமா அந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயந்துகிட்டு அங்க இருக்க மரக்கட்டை கடையில ஒளிஞ்சிக்கிருக்கேன். இதை பாத்தீங்கன்னா அந்த மோசமான பறவை பாத்துருது. உடனே பாத்தீங்கன்னா அந்த மோசமான பறவை அந்த மனுஷ குழந்தையை பிடிக்கிறதுக்காக போகும்போது நம்ம குட்டிடைனோசர் பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தையை காப்பாத்திட்டு அப்படியே தப்பிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடும் போது அந்த மோசமான பறவை பாத்தீங்கன்னா உங்களை துரத்திட்டே வராங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த மோசமான பறவை நம்ம குட்டிடைனோசரை பிடிச்சிடறாங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய டைனோசர்கள் வராங்க. வந்தவங்க பாத்தீங்கன்னா அந்த மோசமான பறவைகள்ட்ட இருந்து நம்ம குட்டிடைனோசரையும் அந்த பையனையுமே காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பெரிய டைனோசர்களுமே சொல்றாங்க, பயப்படாதீங்க உங்களை நாங்க காப்பாத்திட்டோம்னு சொல்லும் போது நம்ம குட்டிடைனோசர் சொல்றான், எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றி, நான் என்னோட வீட்டுக்கு போகணும், எங்களுக்கு நீங்க உதவி பண்றீங்களான்னு சொல்லி கேக்குறான். அப்ப அந்த ரெண்டு டைனோசர்களுமே சொல்றாங்க, சரி உனக்கு நாங்க உதவி பண்றோம் சொல்லி கேட்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட அப்பா வராரு. வந்து அவர் சொல்றாரு, மாடு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டா இப்ப என்ன பண்றது, வா நம்ம போய் மாடை தேடுவோம்னு சொல்லும் போது அப்ப நம்ம குட்டிடைனோசர் சொல்றான், உங்களுக்கு நான் மாடை கண்டுபிடிக்க உதவி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம குட்டிடைனோசர் பாத்தீங்கன்னா அந்த மாட்டோட தோல் எடுத்து அந்த மனுஷ குழந்தைய மோப்பம் பிடிக்க சொல்றான். அதுக்கப்புறமா அந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா மோப்பம் பிடிச்சிட்டு அப்படியே போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தை பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பறவையோட இறகு மாதிரி இருக்கு. இதை பார்த்து நம்ம குட்டிடைனோசர் சொல்றான், இதுதான் உங்களோட மாடான்னு சொல்லி கேட்கும் போது அந்த டைனோசர் சொல்லுது, இது மாடு இல்ல, இது குள்ளமா இருக்க மோசமான குட்டி குட்டி டைனோசர்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா அந்த மாடுகளோட காலச்ச கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம குட்டிடைனோசர் சொல்றான், அதுதானே நம்ம மாடை கண்டுபிடிச்சிட்டோமே போக வேண்டியதானே சொல்லும் போது அந்த டைனோசர் சொல்லுது, நம்ம மாடை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா அந்த மோசமான குட்டி குட்டி டைனோசர்கள் மாடை வேட்டையாடுறதுக்காக புல்லுக்கு நடுவுல பதுங்கி இருப்பாங்க, அவங்களை நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால மாடுகளுக்கு நடுவுல பாறை ஒரு பாறை இருக்கு, அந்த பாறைக்கு நடுவுல போய் நீ சத்தம் போடுன்னு சொல்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசரும் வேற வழி இல்லாம அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பாறைக்கு நடுவுல போயிட்டு சத்தம் போடுறான். உடனே பாத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி மோசமான டைனோசர்லாம் நம்ம குட்டி டைனோசரை தாக்குறதுக்காக வராங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த பெரிய டைனோசர்கள் வந்து அந்த குட்டி குட்டி மோசமான டைனோசர் கூட சண்டை போட ஆரம்பிக்குது. அந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசரும் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா மோசமான அந்த குட்டி குட்டி டைனோசர் எல்லாத்தையுமே துரத்தி அனுப்பிட்டு இவங்களோட மாடுகளை காப்பாத்திட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா மனுஷ குழந்தை கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு டைனோசர் விளாண்டுக்கு இருக்கு. அப்ப அந்த டைனோசர் சொல்லுது, உனக்கிட்ட இருக்க இந்த பூச்சி எனக்கிட்ட தேவை, அதுக்கு பதிலா உனக்கு ஒரு பூச்சி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பூச்சியை காட்டுறான். அப்ப நம்ம குட்டி டைனோசர் சொல்றான், அந்த மனுஷ குழந்தைய நான் தரமாட்டேன்னு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா அந்த பெரிய டைனோசர்கள் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசரை கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு இந்த பக்கமா நீ போனன்னா உன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடலான்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம குட்டி டைனோசர் சொல்றான், என்ன கொண்டு வந்து விட்டதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தையும் கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க பல இடங்களை தாண்டி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் நிக்கிறான். அந்த மனுஷனை பார்த்தோன்னு அந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போக பாக்குது. உடனே நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தையை தூக்கி அவனோட முதுகு மேல வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தைய கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்க பல இடங்களை தாண்டி போய்க்கே இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த மோசமான பறவை, அந்த பறவை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்தது. வந்த அந்த பறவை பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தைய பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் மனுஷ குழந்தைய காப்பாத்த பாக்கும்போது நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா மேல இருந்து அப்படியே கீழே விழுந்துறான். அப்படி கீழே விழுந்து நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அங்க இருக்க கொடிகள்ல மாட்டிக்கிறான். இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல குட்டி டைனோசரோட அப்பா வராரு. வந்தவர் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசரை காப்பாத்துறாரு. அப்ப நம்ம குட்டி டைனோசர் கேக்குறான், அப்பா நீங்க உயிரோடவா இருக்கீங்கன்னு. இதை கேட்ட நம்ம குட்டி டைனோசரோட அப்பா பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம போய்க்கிருக்காரு. அப்ப நம்ம குட்டி டைனோசர் தரையை பாக்குறான். தரையை பார்த்தா நம்ம குட்டி டைனோசரோட அப்பாவோட கால் தடம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இல்ல. அதுக்கப்புறமா நம்ம குட்டி டைனோசர் நினைக்கிறான், நம்ம அப்பாவோட ஆத்மா தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி டைனோசர் சொல்றான், அப்பா என்ன மன்னிச்சிருக்கேன்னு. அப்ப குட்டி டைனோசரோட அப்பா சொல்றாரு, எதுக்காக மன்னிப்பு கேக்குற, இதுல எந்த ஒரு தவறுமே உன்னோடது கிடையாது, நீதான் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும், உனக்குள்ள இருக்க அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு போராடுன்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம குட்டி டைனோசரும் பாத்தீங்கன்னா முழிச்சு பாக்குறான். என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம குட்டி டைனோசரோட கனவுல அவங்க அப்பா வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த கொடி எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மோசமான பறவைகள் பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தைய சாப்பிடறதுக்காக காத்துக்கு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா வேகமா ஓடி போயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பறவைகள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அதுல இருக்க ரெண்டு பறவைகள் நம்ம குட்டி டைனோசரை தூக்கிட்டு பறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அவனோட வாழ்நாள் அங்க இருக்க ஒரு மரத்தை முறிச்சிடறான். இப்படியே பாத்தீங்கன்னா அந்த மரம் வந்து இந்த ரெண்டு பறவைகள் மேலேயுமே விழுந்துருது. அதுக்கப்புறமா நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு கட்டையை எடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா பறந்து போற அந்த பறவை மேல அடிச்சு அந்த பறவையை போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறமா நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனை காப்பாத்த பார்க்கும்போது நீர்வீழ்ச்சியில இருந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்துருக்கு. உடனே நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அவனோட அப்பா அவனை காப்பாத்தின
மாதிரி ஜம்ப் பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனை பிடிச்சிடறான். எப்படியே பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சியில உங்க ரெண்டு பேருமே அடிச்சுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா நீச்சல் அடிச்சு அந்த குட்டி பையனுமே காப்பாத்திடறான். அதுக்கப்புறமா நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா மனுஷங்க கூட தான் அந்த மனுஷ குழந்தை இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு மனுஷங்க இருக்க இடத்துக்கு போயிட்டு நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தைய அனுப்பி போ உன்னோட குடும்பத்து கூட போன்னு சொல்றான். இதை பார்த்து அங்க இருக்க மனுஷங்க பாத்தீங்கன்னா அந்த மனுஷ குழந்தைய அவங்களோட குடும்பத்துல ஒரு ஆளா ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம குட்டி டைனோசர் அங்கிருந்து போக பார்க்கும்போது அந்த மனுஷ குழந்தை பாத்தீங்கன்னா நம்ம டைனோசர் கிட்ட வாரம். அப்ப நம்ம டைனோசர் சொல்றான் இதுதான் அவனோட குடும்பம், இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களை சுத்தியிலும் நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா ஒரு வட்டத்தை போடுறான். அதுக்கப்புறமா நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனை அங்கே இருக்க சொல்லிட்டு நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து போயிடுறான். இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் அவனோட வீட்டுக்கு வாரம். அப்படி வந்தா நம்ம குட்டி டைனோசரோட அம்மா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க. இதை பார்த்தோன்னா நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா வேகமா போய் அவனோட அம்மாவை கட்டி பிடிக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டைனோசர் இப்படியே அவனோட குடும்பத்து கூட வந்து சேர்ந்துடுறான். அதுக்கப்புறமா குட்டி டைனோசரோட அண்ணா சொல்றான் இப்ப அவனோட கால் தடத்தை பதிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு. அதுக்கப்புறமா நம்ம குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா அவனோட கால் தடத்தை வந்து பதிக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.